வெல்கம் டு என் அட்டில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காய சட்னிக்கு வெறும் இந்த 6 ஐட்டம்ஸ் வச்சு செய்ய போறோம். சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துறலாம். பெரிய வெங்காயம், நான் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இப்படி ரஃப்பா கட் பண்ணி இருக்கேன். ஏன்னா நம்ம இது மிக்சியில தான் போட்டு அரைக்க போறோம், அதனால இந்த சைஸ்ல இருந்தா போதும். 4 வரமிளகா, ஒரு 10 இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ண தேங்காய், இந்த அளவுக்கு ஒரு 2 இன்ச் அளவுக்கு புளி, ஒரு 4 நான் யூஸ் பண்ணிருக்கிறது நாட்டு பூண்டு, அதனால சின்ன சின்னதா இருக்கும். 4 பல் எடுத்திருக்கேன். நீங்க பெரிய பூண்டு யூஸ் பண்ணா 2 பல் பூண்டு. ஜஸ்ட் அந்த இடிக்கிறதுல வச்சு லைட்டா தட்டி மட்டும் எடுத்திருக்கேன். நாட்டு சர்க்கரை 2 டீஸ்பூன். இப்ப இதெல்லாம் அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல நம்ம பூண்ட தவிர மீது எல்லா ஐட்டம்ஸையும் உள்ள போட்டாச்சு. பெரிய வெங்காயம், தேங்காய், வரமிளகா, புளி, அப்புறம் நாட்டு சர்க்கரை. இது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சட்னிய அரைச்சு எடுத்தாச்சு. நான் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைச்சா டேஸ்ட் இருக்காது. நீங்க பல்ஸ் மோட்லயே ஒரு 1 or 2 மினிட்ஸ் அரைச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி நல்லா கொர கொரன்னு வந்துடும். இந்த சட்னிய நம்ம அப்படியே சாப்பிடலாம், இல்ல வேணும்னாலும் தாளிச்சு சாப்பிடலாம். சோ நான் வந்து உங்களுக்கு தாளிச்சு காமிக்க போறேன். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா இருக்கும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், அது காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போடலாம். கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு, பூண்டு நல்லா எண்ணெயில பொரியணும். அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலை, இப்ப இந்த எண்ணெய் சூடா இருக்கிறப்பயே அப்படியே எடுத்து நம்ம சட்னியில ஊத்திடலாம். இந்த சட்னிய நீங்க இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.